चैप्टर 8 एक्सरसाइज 8.4 क्वेश्चन नंबर 5 फॉर ईच ऑफ द फॉलोइंग फंक्शंस फाइंड द जी एक्स वाई जी एक्स एक्स जी वाई वाई अंड जी वाई एक्स सब्डिविजन नंबर 3 என்ன அப்படிን பாருங்க ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 2 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 எக்ஸ் ஒய் மைனஸ் 7 ஒய் பிளஸ் காஸ் 5 எக்ஸ் ஸோ இதோட ஜி எக்ஸ் எக்ஸ் என்னன்னு சொல்லணும் ஜி ஒய் ஒய் என்னன்னு சொல்லணும் ஜி எக்ஸ் ஒய் என்னன்னு சொல்லணும் ஜி ஒய் எக்ஸ் என்னன்னு சொல்லணும் சரிங்களா ஃபஸ்ட்டு ஜியை வந்து எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் ஸோ எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x 3xy ஒய் இருக்குது எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3y 7y இதில் எக்ஸோட டேர்மே எல்லா இது பிகம்ஸ் டு ஜீரோ காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் அப்போ மைனஸ் சைன் ஃபைவ் எக்ஸ் இந்த ஃபைவ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஃபைவ் சரிங்களா அப்போ மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்குது ஜி எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ ஓகேவா இந்த டேர்ம்ஸ் அடுத்து ஜி ஒய் கண்டுபிடிக்கிறேன் ஸோ இங்கே ஆரோ மார்க் போட்டுருங்க ஆரோ மார்க்லாம் வரக்கூடாது ஏன்னா அண்டு யூஸ் பண்ணிக்கலாம் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணலாம் இப்போ என்ன பண்ணுறேன் ஜி ஒய் ஜி ஒய் அப்படிங்கும்போது ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கப்போ ஜீரோ இங்கே த்ரீ எக்ஸ் ஒய் இருக்குது அப்போ ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் த்ரீ எக்ஸ் கிடைக்கும் இதை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் செவன் கிடைக்கும் இதை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஜீரோ கிடைக்கும் அப்போ ஜி எக்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஜி ஒய் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி எக்ஸ் ஒய் அதாவது ஜி ஒய்யை வந்து எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணேன் டோ டிவைடட் பை டோ எக்ஸ் இன்ட்டு ஜி ஒய் அப்போ ஜி ஒய்யோட டேர்ம் இங்கே இருக்குது இதை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் த்ரீ எக்ஸ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் த்ரீ செவன் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஜீரோ அப்போ த்ரீ மட்டும் தான் இருக்கும் ஸோ ஈக்குவல் டு டூ த்ரீ ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி ஒய் ஒய் அதாவது ஒய்யை ஜி ஒய்யை வந்து ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் இதில் ஒய்யோட டேர்மே இல்லை அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஜீரோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஜீரோ வேல்யூ பிகம்ஸ் டூ ஜி எக்ஸ் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் அதாவது ஜி எக்ஸை திரும்ப எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் அப்போ டோ டிவைடட் பை டோ எக்ஸ் இன்ட்டு ஜி எக்ஸ் அப்போ ஜி எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் அதை எதை பொறுத்து எக்ஸை பொறுத்து இப்போ டூ எக்ஸ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டூ த்ரீ ஒய் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஜீரோ அடுத்து மைனஸ் ஃபைவ் அங்கே வச்சுங்க சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் மைனஸ் அப்படியே இருக்கும் ஸோ காஸ் ஃபைவ் எக்ஸ் அகெயின் இந்த ஃபைவ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு ஃபைவ் கிடைக்கும் ஸோ வேல்யூ ஈக்குவல் டு டூ என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் வந்து என்னது டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ டூ மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு காஸ் ஃபைவ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் இது ஜி எக்ஸ் எக்ஸ் அடுத்து ஜி ஒய் எக்ஸ் அதாவது ஜி எக்ஸை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் டோ டிவைடட் பை டோ ஒய் இன்ட்டு ஜி எக்ஸ் ஜி எக்ஸோட வேல்யூ டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ ஒய் மைனஸ் சைன் ஃபைவ் சைன் ஃபைவ் எக்ஸ் அப்போ ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் டூ எக்ஸ் மட்டும்தான் அப்போ ஜீரோ த்ரீ இன்ட்டு ஒய் ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணால் த்ரீ கிடைக்கும் அடுத்த வேல்யூ கொண்டு என்ன கிடைக்குது மைனஸ் ஃபைவ் இன்ட்டு சைன் ஃபைவ் எக்ஸ் இதெல்லாம் ஒய்யோட டேர்ம் இல்லை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஜீரோ அப்போ வேல்யூ கொண்டு த்ரீ கிடைக்கும் அப்போ ஜி ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ தேங்க்யூ